அப்படி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் அவசர அவசரமாக இன்டர்வியூக்கு ஓடுறார். ஓடும் பொழுது ஒரு பாட்டி, அந்த பாட்டி வந்து ரோடை கடக்கிறதுக்கு முடியாமல் நிற்கிறான். இது வெளிநாட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ரோடை கடக்கிறதுக்கு முடியாமன்னா வெளிநாட்டிலலாம் அந்த சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் அந்த ரோடை கடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டுனா அந்த ரோடை கடக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இருக்கும். அப்படி கடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சிக்னலில் ஒரு சுவிட்சு மாதிரி இருக்கும், அப்படி தட்டி நேல் அப்படின்னு சொன்னால் அந்த லைட்டு வந்து பார்த்துட்டுனா ரெட் சிக்னலாக இவாளு குளிர்ந்து, அதாவது ரோட்டை கடக்கக்கூடிய வாகனத்துக்கு ரெட் சிக்னல் உழுந்து ரோட்டை கடக்கிறவாளுக்கு க்ரீன் சிக்னல் உழுகும். இது வந்து நான் வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன், அதனால் நானும் பார்த்துருக்கேன், நானும் அது பண்ணியிருக்கேன். அப்போது அதே மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி கொடுக்குற, ஒருத்தர் அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு போகிறார். ஆஃபீஸுக்கு போகும்போது போகலான்னு முயற்சி பண்ணுறார், இவர் அந்த சுவிட்சை அமுக்கிறார். அது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் என்ன ஆகுது, ஒரு ரெட் சிக்னல் வந்துடும். விழுந்துட்டு இவர் அப்படியே பார்க்குறார் காரில் உட்காந்துட்டு. இந்த பாட்டியே இவர் கடந்து போகிறார். கடந்து போயிட்டு அது வரைக்கும் இந்த இன்டர்வியூவுக்கு நடந்து வந்துட்டுருந்தவர் அவசர அவசரமாக ஓடுறார். அவசர அவசரமாக ஓடுறதை இவர் காருக்குள்ளே உட்காந்து பார்க்குறார். அவசர அவசரமாக ஓடி இன்டர்வியூக்கு போகிறார். எப்பவுமே வெளிநாடுகள்லேயும் சரி, பொதுவாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவன் நேரத்தை ரொம்ப பார்ப்பான். அப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போது அந்த நேரத்தை அந்த எழுதி வைக்கிறான். இவர் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போகிறார். ஒவ்வொருத்தருக்காக இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்படி இன்டர்வியூ எடுக்கும்போது இவர் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அவர் கேட்குறார், நீ ஏன் 5 நிமிஷம் ஆஃபீஸ் லேட்டாக வந்த, அதாவது இன்டர்வியூக்கு, அப்போது நீ எப்பவுமே லேட்டாக தான் வருவியா அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், இல்லை நான் வர வழியில் ஒரு பாட்டி முடியல, அவளுக்கு ரோடை கடந்து விட்டு அதனால் லேட்டாச்சு. அப்போ பிறருடைய நலன் பார்க்குற, அப்போது நீ ஆஃபீஸோட விஷயத்த நீ பார்க்கல, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ பார்க்கலையா அப்படின்னு 2-3 கேள்வி கேட்குற. இல்லை அவள் வயசானவா, எனக்கு சட்டுன்னு பார்த்தோன்னே என்னுடைய பாட்டி மாதிரி தோணுது, அதனால் நான் அதை வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் பதில் சொல்கிறார். அவர் நினச்சிட்டார், ஓஹோ நமக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரார். ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதில் செலக்ட் ஆனவா யார் அப்படின்னு பார்த்துட்டுனா இந்த நபர் தான் செலக்ட் ஆகியிருக்கார். செலக்ட் ஆனோன்னு இவருக்கு ஒரே சந்தோஷம். திருப்பியும் அந்த எம்டியை திருப்பி போய் பார்க்குறார். எதனால் உன்னை செலக்ட் பண்ணு நீங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார், தெரியல நான் நினச்சிட்டுருந்தேன், எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினச்சிட்டுருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை, நான் ரோட்டில் பார்த்தேன், நீ அந்த பாட்டிமாவுக்கு உதவி செஞ்சேன். நம்மளுடைய வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்குமே தொழில் அல்லது நம்மளுடைய வேலையில் நம்ம பிறருக்கு சர்வீஸ் பண்ணணும், நான் இதை தான் பண்ணுவேன் அதை தான் பண்ணுவேன்னு கிடையாது. அதே மாதிரி நீ பண்ணின விஷயத்துக்கு பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ உண்மையை சொன்ன ஆஃபீஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உண்மையை சொன்ன, அந்த உண்மையான விஷயம் அதுவும் அக்செப்டபுளாக தான் இருந்தது. பிறருடைய நலனை பார்க்குறவங்க தான் தொழில் செய்ய முடியும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நிச்சயமாக உனக்கு அந்த விஷயங்கள் கூடி வருது. அதே மாதிரி அவங்கள விட்டாச்சுன்னு சொல்லிட்டு நீ அவசர அவசரமாக இல்லாமல் ரொம்ப வேகமாக முடிந்த வரைக்கும் உன்னுடைய வேகத்தை நீ ஓடி வந்து நீ வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருக்க. ஒன்று இந்த மாதிரி நிறைய விஷயம் உன்னுடைய குவாலிட்டி பார்க்கும்பொழுது நீ உண்மையாக இருக்க உனக்கு தான் வேலை அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள், அவர் ஒரு உதவி செய்கிறார், அந்த உதவி கேட்ட பலன்கள் இந்த இடத்துல அழகாக கிடைக்கிறது. ஒருவேளை அவர் ரொம்ப நேரத்தில் வந்திருந்தா கூட அங்கே இருக்கிற வேற யாருக்கா அந்த வேலை போயிருக்கலாம். இந்த ஒரு தன்மை அவருடைய வாழ்க்கையில் ஒரு வேலையை கொடுத்தது, அந்த வேலை அவரை மேன்மைப்படுத்திடுச்சு, அந்த மேன்மையின் மூலமாக அவர் பெரிய போஸ்டிங்கு போகிறார். இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம நினைப்போம் இன்றைக்கி நம்ம உதவி செய்கிறோம் இது பலன் இல்லைன்னு, ஆனால் உதவி செய்யக்கூடிய பலன் நிச்சயமாக பின்காலத்தில் நமக்கு தெரியும். ஆனால் பலனை எதிர்பார்க்க வேண்டாம், தானாக உதவி பண்ணுவோம். வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.